வெல்கம். திஸ் இஸ் ரேடியோ பிராஸ். அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் என் இனிய இயந்திரா பாகம் 4. அந்த கண்ணாடி அறையில் கம்ப்யூட்டர் டெர்மினலின் பச்சை எழுத்துக்கள் தெளிவாக தெரிய ஜீனோ தான் சொல்லிக் கொடுத்தது. உதவி என்ற அடி. உதவி என்ற எழுத்துக்களை பார்த்து நிலா அடிக்க உடனே திரை தன்னை துடைத்து கொண்டு குரல் எழுத்து என்று கேட்டு கேள்விக்குறி காட்டியது. குரல் என்பதன் கூவை தொட்ட உடனே அதன் உள்ளே இருந்து நல்வரவு, ஜீவாவுக்கு வந்தனத்துடன் நம் உரையாடலை துவங்கலாமா என்றது. நிலா தயக்கத்துடன் துவங்கலாம் என்றாள். உன் பெயர் நிலா? என் 107836. கொஞ்ச நேரம் விட்டு அது, என் பெயர் நிலா, நீ வசிப்பது பழவந்தாங்கல் மணிக்குண்டின் 8 பகுதியில், எடை 52.5, உன் கணவன் பெயர் ரவி, உங்கள் இருவருக்கும் சமீபத்தில் குழந்தை பெற்றுக்கொள்ள அனுமதி என்றது. மன்னிக்கவும், என் கணவன் பெயர் ரவி இல்லை சிபி. தயக்கம். இல்லை ரவி. இல்லவே இல்லை சிபி. என் 11343. தயக்கம். சிபி என்ற பெயரில் அந்த எண்ணில் யாருமே இல்லை. ஜீனோ, மாட்சிமை தங்கிய மிஷினே, அந்த சந்தேகத்தை நிர்வகித்தான் இந்த உரையாடலே என்றது. சிபி என்கிற பெயரில் அலுவலகத்தில் யாருமே இல்லை. என் ரெக்கார்டுகளை துப்புரவாக பார்த்துவிட்டேன். டேட்டாபேஸ் முழுவதும் தடவி பார்த்துவிட்டேன். என் ரெக்கார்டு படி, உன் எண் படி, பெரிய எஜமானனை கேட்டதில் கிடைத்த விவரம், உன் பெயர் நிலா, கணவன் பெயர் ரவி. போதும், அது தப்பு. பெரிய எஜமான் தப்பு செய்ய மாட்டார். யார் இந்த பெரிய எஜமான்? டெல்லியில் இருக்கும் மாஸ்டர் கம்ப்யூட்டர் கிரேயன், 8 மாடல் சூப்பர் என்றது. ஜீனோ காதை குடைந்து கொண்டு, வா நிலா, இதனுடன் மன்றாடி பிரயோஜனம் இல்லை. தகவல் தப்பு என்றால் நிலா. இதற்குள் அந்த காவலன் கீழே இறங்கி வந்து, நானும் விசாரித்து விட்டேன், முதல் மாடியில் அந்த பெயரில் யாருமே இல்லை. கபி என்று ஒருவர் இருந்தார், இப்போது மாற்றலாகி செவ்வாய் கிரகத்துக்கு. நிலா வியப்புடன் ஜீனோவை பின்தொடர்ந்து நடந்தாள். இயந்திரங்கள் தப்பு செய்யுமா என்ன? நேற்று முன்தினம் இதே கட்டடத்துக்கு வந்து சிபியுடன் வீதியில் கால் மணி பேசியிருக்கிறேன். இதே நம்பர் தான், இதே கட்டடம் தான், எப்படி சாத்தியம்? இதுவரை எந்த இயந்திரமும் தப்பு செய்து பார்த்ததே இல்லை. கோஆபரேட்டிவ் அரிசி பொறுக்கும் இயந்திரம் வர வார ரேஷன் ஒரு குந்துமணி அதிகப்படியாக கொடுக்காது. மின்சார கட்டுப்பாடு இயந்திரம் கொடுக்கப்பட்ட யூனிட்டுகளுக்கு மேல் ஒரு செகண்ட் தாமதிக்காது. ஃபியூஸை பிடுங்கிவிடும் மைக்ரோ சாகசங்கள் அத்தனையும் இதுவரை ஒன்றும் பிசகியதில்லை. நிலா ஜினோவுடன் சொன்னாள். மனிதன் அமைத்த எதுவும் பழுதாக சாத்தியம் இருக்கிறது, கவலைப்படாதே. வீட்டுக்கு போனால் சிபி இருப்பார், அல்லது அவர் எண் மாறி இருக்கும். இந்த 100 முழுவதும் எண்கள் தானே. முன்னொரு காலத்தில் ஒரு சித்தர் பாடினார், இறைச்சி தோல் எலும்பிலும் இலக்கமிட்டிருக்கோமே என்று, இட்டிருக்குமோ என்று. இந்த நாட்களில் எல்லாமே இலக்கம்தான். சமூக பாதுகாப்பு எண்ணை மறந்தால் ஒரு ஆள் சேர்த்தான். உனக்கு நிச்சயமாக தெரியுமா 11343 தானா சிபி தானா என்று கேட்டது ஜீனோ. ஆம், சந்தேகமே இல்லை, முந்தநாள் உபயோகப்படுத்தியிருக்கிறேன் என்றாள் நீலா. வீட்டுக்கு போனால் ரவி சோஃபாவில் வேலை கேட்ட வேலையில் தூங்கி கொண்டிருக்க ஜீனோ, ரவி ரவி என்று எழுப்பியது. அவன் காதலிகே ஹிஸ்க் என்று தும்பியது. சிபி வந்தாரா நிலா கேட்டான். இல்லை, ஆஃபீஸில் இல்லையா என்று கண்ணை கசக்கி கொண்டான் ரவி. ஆஃபீஸில் அந்த மாதிரி ஆளே கிடையாது என்று சத்தியம் அடிக்கிறார்கள். நிலாவுக்கு நீ கணவராம், சிரிக்க வேண்டும் போல இருக்கிறது. சிரிக்க தெரியவில்லை, வாளை ஆட்டுகிறேன் என்றது ஜீனோ. ரவி நிலாவை சிரிப்புடன் பார்த்து அபத்தம் என்றான். நிலாவுக்கு சட்டென்று அந்த சந்தேகம் பழிச்சிட்டது. நாயும் இவரும் சேர்ந்து சதி பண்ணி சே, அப்படி இருக்காது. ரவி இப்போதும் அவளை கண்கொட்டாமல் பார்த்து சிரித்த சிரிப்பில் களங்கம் இல்லை தான் தோன்றினான். ஆனால் யார் கண்டது, ஆண் பிள்ளைகள் எத்தனையோ களங்கங்களை மறைக்க வல்லவர்கள். ஆனால் அந்த நாய் போய் சொல்லாது, தனியாக கேட்டு விடலாம். நிலாவின் வயிற்றுக்குள் என்னவோ சங்கடம் பண்ணியது. ஏதோ தப்பு, எங்கோ தப்பு. சட்டென்று சிபிஐ இனி பார்க்க மாட்டோமோ என்றொரு பயம் இன்னல். சமையலறைக்குள் வந்து பார்த்தால் ரவி காஃபி போட்டு வைத்திருந்தான். கவலைப்படாதீங்க, சிபி வந்துடுவார். வந்துதான் டெல்லியில் உள்ள பெரிய கம்ப்யூட்டரை அப்படி யாருமே இல்லை என்று சொல்கிறது. இதிலிருந்து என்ன தெரிகிறது? எந்த திட்டமும் முழுமையானதில்லை, எங்காவது ஒரு ஓட்டை இருக்கும். இதை பாரு, சிபி என்ற ஒரு முழு மனிதன் இருப்பது நமக்கு தெரியும். ராத்திரி தான் அவருடன் பேசிக்கொண்டிருக்கிறோம். தப்பு, பேசிக்கொண்டிருக்கிறோம் என்றது ஜீனோ. ஏ, குறுக்க பேசாத. இன்றைக்கு போய் கேட்டால் அப்படி ஒரு ஆள் இல்லை என்று சொல்வது எத்தனை அபத்தம். சிஸ்டமே தப்பு. அல்லது என்று நிலா திருப்பி கேட்டான். ஜினோ தன் உடலை படபடவென்று ஒரு முறை குலுக்கிக் கொண்டு நிலாவின் காலடியில் வந்து
ஒரு பேச்சுக்கு தான் சொல்கிறேன், கலவரப்படாதே என்றது. சொல்லு, சிபிக்கு ஏதாவது ஆகி அவர் பெயரை பட்டியலிருந்து நீக்கும்படி? ஏ ஜீனோ, சுமார் என்று ரவி உதட்டினான். சொல்லு ஜீனோ, ஒரு பேச்சுக்கு தான் சொல்கிறேன், இப்படி ஆகியிருக்கும் என்று நம்பாதீங்களா? கம்ப்யூட்டர்கள் இந்த நாட்டில் தப்பு செய்வதில்லை தான். இந்த நாட்களில் கம்ப்யூட்டர் மனித யத்தனத்தில் உற்பத்தி ஆவதில்லை. கம்ப்யூட்டர்களாலேயே செய்யப்பட்ட கம்ப்யூட்டர் தப்பு செய்வதற்கு சந்தர்ப்பங்கள் மிக மிக குறைவு. உன் கணவன் சிபியின் அலுவலக கம்ப்யூட்டர், டெல்லி கம்ப்யூட்டர் இரண்டும் சிபியே இல்லை என்று சொல்லியிருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? சிபி இப்போது இன்றைய தேதிக்கு இல்லை என்றுதான். ஏதோ நிகழ்ந்து அவருடைய ரெக்கார்டு அழிக்கப்பட்டிருக்க வேண்டும். சிபி திரும்ப வந்தால்தான் அது பற்றிய விவரம் தெரிய வரும். அவர் வருகிற வரைக்கும் இந்த குழப்பம் தீரப்போவதில்லை. எனவே என்னுடன் ஒரு ஆட்டம் செக்கர்ஸ் ஆடிக்கொண்டிருந்தால் பொழுதுபோவது தெரியாது, கவலையும் மறக்கும் என்று செயற்கையாக குறைத்தது. இல்லைச்சி, நான் சரியான மனநிலையில் இல்லை, நான் போய் ஒரு டாக்டர் பார்க்கணும். கூட வரட்டுமா? தயங்கி விட்டு வேண்டாம் என்றார். டாக்டர் ஹரியின் வீட்டுக்கு செல்கையில் நிலாவுக்கு குழப்பம் அதிகரித்திருந்தது. ஜீனோவையும் ரவியையும் நம்ப முடியாது. வீட்டுக்குள் வந்து ஆக்கிரமிக்கும் புது மாதிரி குற்றமா என்ன? இந்த நாட்கள் குற்றமாவது எங்கும் எங்கும் ஜீவாவின் கண்கள் வியாபித்திருப்பதாக சொல்லும் போது, எல்லாம் தீர்மானித்த கதியில் தீர்மானித்த விதியில் நடக்கும்போது, பத்தே பத்து நிமிஷத்தில் தரையடி ரயிலில் சென்று டாமிட்டரியில் தன் எண்ணை குறிப்பிட்டதில் கம்ப்யூட்டர் பரிசோதித்து விட்டு வழிவிட்டது. நல்லவேளை என் எண்ணில் குழப்பமில்லை. இதற்கு இத்தனை தூரம் வந்த நிலா, ஃபோன் பண்ணிருக்கலாமே? இல்லை டாக்டர், கவலையாக இருந்தது. சிவியர் ராத்திரியிலேருந்து காணவில்லை. ஆஃபீஸில் விசாரிக்க? ஆமாம், ஆஃபீஸில் விசாரிக்க சென்றவர் எல்லாம் சொன்னான். நம்பர் மறந்து போயிட்டியா? சேச்சா, எப்படி மறக்க முடியும்? உங்கள் ரெக்கார்டில் பாருங்களேன், 11343. ஹரி தன் சொந்த கம்ப்யூட்டர் 11343 கேட்க பிங்கன் சப்தம் விட்டு கேள்விக்குறி வந்தது. இதே எப்படி என்று ஹரி மறுபடியும் 11343 கேட்க மறுபடி பிங் கேள்விக்குறி. சிபி என்று கேட்டதிலும் கேள்விக்குறிதான். என்னாச்சு, என் ரெக்கார்டில் இல்லையே, இது எப்படி சாத்தியம்? சிபி என்று ஒரு ஆளை முழுசாக கண்முன்ன பார்த்துருக்கேனே. நேற்று வரை அவன் பேர் என்ன? திடீரென்று இந்தியாவில் உள்ள அத்தனை இடங்களும் சிபியை பற்றிய நம்பரை செய்தியும் அழித்து விடுவதாக சாத்தியமா டாக்டர்? ஆ, சாத்தியம். டெல்லியிலிருந்து பெரிய எஜமான் என்று ஒரு மாஸ்டர் கம்ப்யூட்டர் இருக்கிறதே, அதன் மூலம் சாத்தியம். அந்த மாதிரி ஏன் அழிக்கணும்? சிபியின் மேலே என்ன திடீர்னு அக்கறை? அது சிபி வந்தால் தான் தெரியும். அவனை கேட்டுப்பாரு. சிபி வரவில்லையே, அவர் மறைந்து போய் 18 மணி நேரம் ஆகுது. காவல்துறைக்கு ஒரு புகார் கொடுத்து பாரு, இன்னும் 6 மணி நேரம் பாரு. அதுக்குள்ளே வரவில்லைன்னா 24 மணி நேரத்துக்கு மேலே தாமதம் செய்யாத. நிலா வீட்டுக்கு திரும்பிய போது வாசலில் அந்த சிவப்பு வண்டி நின்று கொண்டிருந்தது. தொடரும்.